தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட 49வது வார்டில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் தனலட்சுமி வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மக்களின் அடிப்படை வசதிகளை நிறைவேற்ற பாடுபடுவேன் என வாக்குறுதி அளித்தார். தூத்துக்குடி மாநகராட்சிக்கு வரும் 19ஆம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளது. இதற்காக திமுக, அதிமுக, அமமுக, பிஜேபி, விடுதலை சிறுத்தை கட்சிகள் மற்றும் சுயேச்சை என ஏராளமான வேட்பாளர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றன. தூத்துக்குடி 49வது வார்டில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் வேட்பாளராக தனலட்சுமி போட்டியிடுகிறார். வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரித்து வருகிறார் வேட்பாளர் தனலட்சுமி. தூத்துக்குடி மாநகராட்சி 49வது வார்டிற்கு உட்பட்ட செல்சீனி காலனி, 3 சென்ட், கருணாநிதி நகர், பெரியசாமி நகர், சத்யா நகர், ராஜபாண்டி நகர், எம்ஜிஆர் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அப்போது தரமான சாலை, குடிநீர் வசதி, தெருவிளக்கு, கழிவுநீர் செல்ல கால்வாய் உள்ளிட்ட மக்களின் அடிப்படை பிரச்சினைகளுக்கு குரல் கொடுப்பேன், மேலும் இந்த பகுதி மக்களுக்கு ரேஷன் கார்டு, பிறப்பு இறப்பு சான்றிதழ், திருமண உதவித்தொகை, வாரிசு சான்றிதழ் உள்ளிட்ட அரசின் நலத்திட்டங்கள் கிடைக்க நான் பாலமாக செயல்படுவேன் என வேட்பாளர் தனலட்சுமி மக்களிடம் வாக்குறுதி அளித்தார். இதனைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களிடம் பேசும்போது, ராகுல் காந்தி ஆசியுடன் கை சின்னத்தில் நான் போட்டியிடுகிறேன், இந்த பகுதியில் தமக்கு வெற்றி வாய்ப்பு அமோகமாக உள்ளது என தெரிவித்தார். இந்த பகுதி மிகவும் பின்தங்கிய பகுதியாக உள்ளது, படித்த இளம்பெண் மற்றும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்க பாடுபடுவேன் என்றார். இந்த பகுதி புறக்கணிக்கப்பட்டு வருவதால் இந்த பகுதிக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பேன், ஆகையினால் தமக்கு கை சின்னத்தில் வாக்களித்து அமோக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என வாக்காளர்களே அன்புடன் வேட்பாளர் தனலட்சுமி கேட்டுக்கொண்டார். வணக்கம், என் பேர் வந்து தனலட்சுமி. நான் 49வது வார்டில் வந்து காங்கிரஸ் நம்ம ராகுல் காந்தி ஆசி பெற்ற காங்கிரஸ் வேட்பாளராக களையிறங்குறேன். இது பார்த்திங்கன்னா திமுக காங்கிரஸ் கூட்டணியில் வந்து எனக்கு காங்கிரஸ் கை சின்னத்தை வந்து ஒதுக்கியிருக்காங்க இந்த வார்டில். இந்த வார்டில் வந்து நிறைய வந்து பெண் வார்டு, இது வந்து தாழ்த்தப்பட்டவருக்கான பெண் வார்டு. இந்த பெண் வார்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய 4000 பெண் வாக்காளர், ஆண் வாக்காளர், பெண் வாக்காளர்லாம் சேர்த்து 4985 வாக்காளர்கள் இருக்காங்க. எப்பவுமே இந்த பகுதி வந்து ரொம்பவும் பின்தங்கிய பகுதியாக தான் இருக்கும். பெண் வாக்காளருங்க சில வந்து இந்த பெண் வாக்காளர் வந்து இங்கே சரியான கேண்டிடேட் இல்லை. இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாகவே வந்து பெண் வார்டாக மாற்றிருக்காங்க. ஆனால் வந்து என்ன ஆகும்னா இந்த வாக்காளர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே உள்ள வேட்பாளர் வந்து எப்படி தேர்வு பண்ணுவாங்க, இங்கே உள்ள மக்கள்லாம் ஏதாட்ட ஒரு ஆணை நம்பியே தேர்வு பண்ணுவாங்க. இங்குள்ள பெண்கள் வந்து ஸ்ட்ராங்காக வந்து எந்த முடிவுமே இந்த வார்டுக்கு எடுக்க முடியாது. அதனால் இங்கே நிறைய குறைகள்லாம் இருக்குது. ஆனால் என்னால் வந்து என்னை ஜெயிக்க வச்சாங்க அப்படின்னா, நான் வெற்றி வேட்பாளர் ஆனேன்னா இந்த வார்டுக்கு வந்து நிறைய நலத்திட்டங்கள் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எய்மில் தான் நான் வந்து இந்த இதில் வந்து நான் வேட்பாளராக களம் இறங்கியிருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா வந்து பெரிய ஸ்கூல்லாம் பள்ளிக்கூடங்கள்லாம் கிடையாது இங்குள்ள பிள்ளைங்களுக்கு. அப்புறம் அங்கன்வாடி கிடையாது. அப்புறம் பார்த்திங்கன்னா சாக்கடை வசதிகள் எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து இங்கே உள்ள மக்கள்லாம் படிப்பு கம்மியாக இருக்கும். அப்புறம் படித்த பசங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு எதுவுமே கிடையாது. இந்த மாதிரிலாம் நிறைய வந்து இந்த வார்டுகள் வந்து பாதிக்கப்பட்ட வார்டுகளாக இருக்குது. சரியான மின் விளக்குகள் கிடையாது, நிறைய பராமரிப்பே இங்கே கம்மியாக இருக்குது. ஆனால் என்னை ஜவிக்கி வச்சாங்கன்னு சொன்னால் இந்த மக்களுக்கு வேண்டிய அங்கன்வாடி அமைத்து கொடுப்பேன். அது போக வந்து நல்ல தண்ணி குடிதண்ணீர் வசதி என்னால் ஏற்படுத்தி கொடுக்க முடியும். பிள்ளைங்க படித்த பிள்ளைங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்க முடியும். பெண்களுக்கு வந்து ஒரு சுயதொழில் பயிற்சிலாம் கொடுத்து சுயதொழிலாம் பண்ணி கொடுக்க முடியும். அதனால் என்னை வந்து இந்த மக்கள் எல்லாருமே வந்து 49வது வார்டு மக்கள் வந்து எனக்கு வந்து வாக்களிச்சிங்கன்னு சொன்னிங்கன்னா, ஒரு சுயமாக ஒரு பெண்ணால் என்ன சாதிக்க முடியுமோ அதை சாதித்து இந்த 5 ஆண்டு காலங்களில் இந்த வார்டை வந்து நான் ஒரு மேம்பட நல்ல இந்த ஒரு சிறந்த வார்டுன்னு சொல்லிட்டு ஒரு சேவை செஞ்சு பணியாற்றுவேன் கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு வெற்றி வாய்ப்பு இந்த 49வது வார்டு மக்கள் அனைவரும் தரணும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நமது சின்னம் ஓடுங்க.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.